மதிமுக 31ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பகுதியில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர். மதிமுக 31ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் முழுவதும் மாவட்ட செயலாளர் மா வை மகேந்திரன் தலைமையில் பல்லாவரம், குரோம்பேட்டை, பம்மல், பொள்ளிச்சலூர், அனகாபுத்தூர், திருநீர்மலை, சிட்லப்பாக்கம், பெருங்களத்தூர், தாம்பரம், படப்பை, மாங்காடு ஆகிய பகுதிகளில் கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உயர்நிலைக்குழு உறுப்பினர், வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜீவன் பங்கேற்று கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர். அதேபோன்று குரோம்பேட்டை 26வது வார்டில் மாவட்ட துணை செயலாளர் குரோம்பேட்டை நாசர் அவர்களின் தலைமையில் ராதாநகர் போலீஸ் பூத் அருகே மற்றும் 4 இடங்களில் மதிமுக கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு நாசர், பொதுக்குழு உறுப்பினர் கரண்சிங் துரை பாலாஜி, முகமது இப்ராஹிம், பகுதி செயலாளர்கள் மார்டின், வீரகுமார், சொக்கலிங்கம், ஈடி ஜெயராமன், துரை பாலாஜி, கோபி, தவசி, வாசு, முஜிபுர் ரஹ்மான், தாம்பரம் மணிவண்ணன், பிரவீன், மாங்காடு முருகன், சுகன் யுவராஜ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் படப்பை செல்வம், நாராயணன் ஜெயசீலன், சிட்லப்பாக்கம் சந்தானம், மாநில இளைஞரணி கோபிநாத், யுவ மணிகண்டன், லிங்கபாண்டியன், வைகோ பெருமாள், கதிர்வேல், அதியமான், சுந்தரம், அப்துல், ஃபாரிஸ், ஹனீஃப் உட்பட மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மதிமுக சார்பில் 84 இடங்களில் கொடியேற்றி இனிப்பு வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 31ஆம் ஆண்டு உதய திருவிழாவும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தனிச்சின்னமான தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் எங்களில் ஒருவர் எங்களுக்கானவர் அருமை சகோதரர் துரை வைகோ அவர்கள் வெற்றி பெற்றதையொட்டி உயிரின மேலான தலைவர் வைகோ அவர்களின் ஆணைக்கு நாங்கள் தமிழகம் முழுவதும் கழக கொடியேற்று விழா நிகழ்ச்சிகள் நடந்துட்டு வருது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் 77 இடங்களில் கொடியேற்று விழா நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக காலையிலேருந்து இது வந்து ஏறக்குறைய 28-29வது கொடியை வந்து நான் ஏற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு முழு ஒத்துழைப்பு வந்து இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர் செஞ்சிருக்கிறாரு. அப்படி நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காகவே இயங்கக்கூடிய இயக்கம்ங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.